வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா செட்டோட குர்த்தியோட இந்த வ்ளாக் ஆரம்பிக்கிறேன். Students of mommy video at the fight say bad boy say to bad boy say to no she do fighting Andy huh சிட் ஃபைட் முடிச்சிடுவா குட் பாய் டெட்டு நோ ஃபைட்டிங் நோ டெட் நோ டெட் போய் தின்னு போ டெட்டு போய் தினுமா போ சீடு க்யூட்டி பாய் நாக்கு தள்ளிச்ச தேவைனா ஆண்டிக்கு ஜாடம் எதுவி பார்த்தீங்கன்னா காலையிலே நல்லா சண்டை போட்டு எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. நாக்கு தள்ளிடுச்சு சிட்டுக்கு. க்யூட்டாக இருக்கானுங்க இல்லையா பார்க்குறதுக்கு. இவனுக்கு இந்த மாதிரி செய்கிறத பார்த்தேன் அப்படின்னா வேலையை செய்யாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சாபுதானா கிச்சடி, அதாவது ஜவ்வரிசி உப்புமா, அதுதான் செய்ய போகிறேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். இதுக்கு இப்போது நிலக்கடலை வறுத்ததை ஒரு கால் கப்பு இந்த மாதிரி குறை குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கிறேன். அது போக ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை மிளகா, மல்லி இலை, நம்ம பொடிச்ச வேர்க்கடலை, உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, லெமன் மட்டும் எங்கிட்ட இல்லை. அது போக ஒரு டீஸ்பூன் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குழகுழான்னு இருக்க மாதிரி தான் செய்ய போகிறேன். உதிரி உதிராக செய்யணும்னா நான் எப்படின்னு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். ஸோ எண்ணெய் சூடானதும் ஜீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜவ்வரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சா போதும், அப்படின்னா நல்லா உதிர உதிராகவே கிடைக்கும். இப்போ இது கூட வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேக வச்சது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டு கூட நல்லா வறுத்துக்கலாம். இது கூட இப்போ எடுத்து வச்சுருந்த உப்பும் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட இப்போ ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா உதிர உதிராக இருக்கு இல்லையா. நான் வந்து நைட்டு அலசிட்டு கொஞ்சம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழக்குழன் இருக்கும் கிச்சடி. உங்களுக்கு வந்து நல்லா முத்து முத்தாக உதிராக வேணும் அப்படின்னா ஓவர் நைட் ஊற வைக்க வேண்டாம். 2-3 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். ஸோ இப்போது பொடிச்ச நிலக்கடலையும் சேர்த்துட்டேன். வறுத்து பொடிச்ச நிலக்கடலை கால் கப் அளவுக்கு. அதே மாதிரி உதிர உதிராக வேணும்னா இன்னொரு டிப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுத்தமாக வச்சு ஊற வைக்கக்கூடாது. நல்லா அலசிடுறீங்க பார்த்தீங்களா. அலசிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா 2-3 மணி நேரம் கழித்து நல்லா இந்த ஜவ்வரிசி ஊறியிருக்கும். கையால் அப்படி மசித்து பார்த்தா நல்லா ஊறியிருக்கணும் பாருங்கள். இப்போ நல்லா ஷைனிங்காக ஆற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட இப்போ மல்லியெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ நல்ல முத்து முத்தாக நான் ஏற்கனவே செஞ்ச ஃபோட்டோ கூட லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சில பேருக்கு அந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் குழக்குழான்னு செஞ்சிடுறது நான். ஸோ இப்போ சூடாக பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப சிம்பிள், நல்லாயிருக்கும். நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் விரதம் டைமில் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்களா உதிர உதிராக இருக்கிறது, நான் ஏற்கனவே செஞ்சுருந்தது. ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து தயிர் கூட வச்சு சாப்பிட பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ முத்து முத்தாக வேணும்னா தண்ணி ஊற்றி ஊற வைக்காமல் அலசிட்டு அந்த ஈரத்தோடு அப்படியே ஊற வச்சுருங்க. ஸோ இப்போது வீடு கிளீனிங் வேலை, கைப்புள்ள கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டான். பட் சேரு அந்த இது இருக்க இடத்துலலாம் உள்ளே போக முடியாதவனால அதனால் அந்த இடம் ஃபுல்லுமே இந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் வச்சு போட்டுக்கிறேன்.
டெய்லி வந்து வேகம் போட மாட்டேன் நான். சில டைம் இவன் முடி டெட் முடி எங்கேயாவது கொஞ்சம் நிறையா ஃபேன் காற்றுல பறந்து வந்துருக்கும் கட்டில் கடியில் இருக்கிறது, அதை போட்டுப்பேன். அதே மாதிரி இந்த டைனிங் டேபிளுமே கூட சேர்ஸ் கடியில் வந்து போக முடியாது, அகலம் கம்மியாக இருக்கனால கைப்புள்ளே போக மாட்டான். ஸோ அந்த இடம்லாம் வந்து இந்த மாதிரி வேகம் போட்டு விட்டுறது ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை. ஸோ அப்படியே கிச்சனையும் ஒரு தடவை வேக்கம் போட்டு விட்டுறேன். ஏன்னா சமைக்கிறனால கடுகு ஜீரகம் எல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். லஞ்சுக்கு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருஞ்சீரகம், ஜீரகம், சோம்பு, இது எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இது வந்து நம்ம இன்னைக்கு சிவப்பு பூசணிக்காய் இருக்கு இல்லையா, பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க, அந்த பொரியல் தான் செய்ய போகிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும், வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே கூட இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் சப்ஜி தான். 4 மிளகாய்த்தல் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இது கூடவே போ 2 கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இஞ்சியுமே கூட நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட 200 கிராம் பரங்கிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வேக வச்சிடலாம் இல்லை, அப்படியே தான் சேர்க்குறேன். டக்குன்னு வெந்துடும், அது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தூள் ரொம்ப எடுக்கல நான், ஓரளவுக்கு தூளோட தான் சேர்த்துப்பேன். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது கூடவே நான் கொஞ்சம் சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காராமணி 2 டைப்பு ப்ளஸ் கருப்பு கொண்டக்கடலை, இது எல்லாமே ஈவினிங் சுண்டலுக்குன்னு வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலில் கருப்பு சுண்டல் சேர்த்து செஞ்சால் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். தண்ணியெலாம் சேர்க்கல, ஏன்னா அந்த பரங்கிக்காயிலேருந்தே தண்ணி விடும், அந்த தண்ணியே போதுமானது. ஸோ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. தண்ணி சேர்க்காமல் மூடி வச்சு செம்மிலே தான் வச்சு வேக விட்டுருக்கேன். 3-4 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இது கூட இப்போ கொஞ்சமாக அமிச்சூர் பவுடர், காஞ்ச மாங்காய் பொடி இருக்கு இல்லையா, அதுவும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து பிரட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வெறுமனையே கூட சாப்பிட்லாம். சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளான தால் கூட சர்வ் பண்ண போகிறேன். இப்போது தால் தாளிச்சிக்க போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் அது கூட கொஞ்சமாக ஜீரகம், 2 மிளகாய் வத்தல், 1-2 பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியிருக்கேன். கூட இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிரும். இப்போ இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பு அந்த தோரம் பருப்பு 1/2 கப்பு, 1 தக்காளி, 2 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். 1 கப்பு பருப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுடலாம். நல்லா கொதிச்சு நுரக்கட்டி வரட்டும். பாருங்கள் இந்த மாதிரி 2-3 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிரும். இப்போ இது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான தால் ரெடி. சிம்பிள் அண்ட் இது. நீங்கள் பாசிப்பருப்பு வேண்டாம் அப்படின்னா வெறும் தோரம் பருப்பு மட்டுமே கூட இந்த மாதிரி செஞ்சு வேக வைக்கிறப்ப கொஞ்சம் கிராம்பும் பட்டையும் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். ஸோ சுட சுட சாதம் நம்ம பரங்கிக்காய் பொரியல் அண்ட் தால். இது போக தயிர் அப்புறம் ஊறுகாய் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.